பதிவு உன்னோட கண்ணில் மட்டுமே படும். உன் கண்ணில் பட்ட பதிவை அலட்சியமாக செஞ்சு கேட்காம போயிடாத. இந்த பதிவு உனக்காக உன்னோட சத்குரு அப்பா நான் கொண்டு வந்திருக்கேன். இவ்வளோ விஷயத்த உனக்குள்ளே வச்சுருந்தனா எங்கிருந்து சாமி நிம்மதி கிடைக்கும் சொல்லு. வருங்காலத்தையே நினச்சிக்கிட்டு இருந்தனா வாங்கிட்டு இருக்க இந்த காலத்தை உன்னால் சந்தோஷமாக எப்படி சாமி வாழ முடியும் சொல்லு. வாழ முடியாதுல்ல சாமி. இன்னைக்கு இந்த நிமிஷம் இந்த பொழுது தான் நமக்கு சொந்தம்னு நம்ம நினச்சிக்கணும் சாமி. இன்னைக்கு நீ எதை விதைக்கிறியோ அதை தான் நாளைக்கு அறுவடை செய்வேன். நான் சொல்கிறது சரிதானே சாமி? இப்போ இருக்க கஷ்டங்களும் வேதனைகளையும் சரி பண்ணணும்னு நினைக்கிறல்ல சாமி, அப்போ சோகத்தை விரட்டணும். தைரியத்தோடு இருந்தால் தான் இதெல்லாமே நடக்கும். இதுக்கு மேலே என்ன செய்யணும்னு நீ தான் முடிவு செய்யணும். உன்னோட சோகத்தையும் உன்னோட கஷ்டத்தையும் வந்திருக்க பிரச்சனைகளையும் நினச்சிக்கிட்டு இருக்க போறியா இல்லை அதை விரட்ட போறியா? என்ன செய்ய போகிற சாமி சொல்லு. எதை நினைச்சும் கவலைப்படாமல் இரு சாமி. நீ உனக்கு தெரிஞ்ச வழியில் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். ஏன் சாமி இப்போ நான் சொல்கிறத செய். இதை பற்றியும் நினைக்காம முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு. முயற்சியின் முடிவு தான் வெற்றியாகும். அதனால் எதுக்கும் கவலைப்படாமல் இரு. உன்னோட சத்குருப்பா நான் உனக்கு துணையாக இருக்கேன். உன்னோட பிரச்சனைகளையும் வேதனை வழிகளையும் கண்டிப்பாக நான் சரி பண்ணுவேன். உனக்கு என் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா இந்த கஷ்டங்களையும் வேதனைகளையும் என்கிட்ட கொடுத்துட்டு உனக்கு என்ன வேலை உன்னோட கடமைகள் என்னையோ அதை சரியாக செஞ்சுக்கிட்டு வா. மற்றதை உன்னோட சத்குருப்பா நான் செய்வேன். ஒரு இலக்கை அடையணும்னு முயற்சி பண்ணிட்டா என்றைக்கும் பயிற்சி பண்ணுறதை விட்டுறாத சாமி. பயிற்சியின் முடிவு தான் வெற்றியாகும். தவறுகளை பார்த்து பயப்படாத. தவறுகள் தான் நமக்கு சரி எது அப்படிங்கிறத காட்டும். அது மட்டும் இல்லை, எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் நம்மளோட தன்னம்பிக்கை. நமக்குள்ளே இருக்கிறத வரைக்கும் நீ எப்பவும் தோத்து போகவே மாட்டே. இதை நீ எப்பவும் மறந்துடாத சாமி. நான் உனக்கு கொடுத்துருக்க திறமையும் அந்த திறமையை என்றைக்கும் மதிக்கணும் சரியா? உன்னை நான் நல்வழிப்படுத்துவேன். சரியான வழியை உனக்கு நான் காட்டுவேன். எதுக்கும் கவலைப்படாமல் இரு. அந்த வழியில் போய் பயணம் செய். உன் கையை பிடிச்சு அந்த வழியில் நான் பயணம் செய்ய வைப்பேன். இது உன் சத்குரு அப்பாவோட வாக்கு. எது எந்த நேரத்தில் எப்படி நடக்கணுமோ அது சரியாக அந்த நேரத்தில் நடக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் புலம்பாமல் கண் கலங்காமல் எதை நினச்சும் வருத்தப்படாமல் இரு சாமி. எதை யாருக்கு செய்யணும்னு எனக்கு தெரியும். அது வரைக்கும் நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். நான் உங்களுக்கு கொடுக்குற எல்லாத்தையும் அப்போ தான் உங்களால் முழுமையாக அனுபவிக்க முடியும் சாமி. எல்லாம் ஒரு நேரத்தில் மாறும். எதுவும் நிரந்தரமாக இருக்காது. எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் வந்து தானே சாமி ஆகணும். அதுதான் சாமி என்னுடைய திருவிளையாடல். உன்னோட உடம்புல பிரச்சனைனா மருந்து கொடுத்து அதை சரி பண்ணிடலாம் ஏன் சாமி? ஆனால் மனசில் பிரச்சனைனா என்ன சாமி பண்ண முடியும்? மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்கிட்டால் தான் ஆறுதல் நமக்கு கிடைக்கும் ஏன் சாமி? மனசோட வலி மனசுலேயே இருந்துருச்சுன்னா அந்த வலி என்றைக்குமே மறையாது சரிதானே சாமி? நான் சொல்கிறது அதனால் துக்கம் என்றைக்கும் உன்னை விட்டு போகாது. அதனால் உன்னை எந்த சோகம் வாட்டுதோ அந்த கஷ்டத்தை நீ எங்கிட்ட தாராளமாக பகிர்ந்துக்கலாம். இப்போ சொல்லு சாமி, உன் சத்குருப்பா உன் கண்ணு முன்னாடி நான் இருக்கேன். எந்த உருவமாக என்னை நினச்சி பார்க்குறியோ அந்த உருவத்தில் நான் உனக்கு காட்சி கொடுப்பேன் சாமி. இது சத்தியம். நீ எதை மாதிரி என்னை பார்க்குறியோ அதை மாதிரி நான் உனக்கு தெரியவேன். அதனால் எதுக்கும் கவலைப்படாமல் இரு. உன்னோட கஷ்டங்களையும் வேதனைகளையும் தாராளமாக எங்கிட்ட பகிர்ந்துக்கோ. மன நிம்மதியும் மன ஆறுதலும் உன்னோட சத்குருப்பா நான் ஏதாச்சும் ஒரு ரூபத்தில் உங்ககிட்ட உனக்கு நான் கொடுப்பேன். இப்போ கூட இந்த பதிவு ஒரு காரணம் இல்லாமல் உன் கண்ணில் படவே படாத சாமி. இந்த பதிவில் சொன்னது எல்லாமே உனக்காக உன்னோட சத்குருப்பா நான் சொன்னது. நான் சொன்ன வார்த்தைகள் மாதிரியே உன்னோட வாழ்க்கையில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு சரிதானே சாமி? எதுக்கும் கவலைப்படாத சாமி. உன்னோட சத்குருப்பா நான் உன்னை தேடி வந்துட்டேன். நீ அடிக்கடி நினச்சிக்கிட்டே இருக்கல்ல சத்குருப்பா, நீங்கள் என்னை தேடி வந்துட்டேன்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு காட்சி கொடுக்கவே இல்லையே சத்குருப்பான்னு நீ என்கிட்ட கேட்குறேன் ஏன் சாமி? நீ எந்த கண்ணோட்டத்தில் என்னை பார்க்குறியோ அது மாதிரி நான் உனக்கு காட்சி கொடுப்பேன். நீ என்னை ஒளியாக பார்த்தா அந்த ஒளியாக உன் முன்னாடி நான் வந்து நிற்பேன் சாமி. இது சத்தியம். எல்லாமே சரியாயிடும். நீ எதுக்கும் கவலைப்படாமல் இரு.